திருக்கார்த்திகை ஸ்பெஷலாக இன்னைக்கு கந்தரப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மிஸ்ஸஸ் நந்தூப்பட்டன் வ்ளாக்ஸ். இந்த கந்தரப்பம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு கூட. இதை வந்து நீங்கள் குழிப்பணியாரமாகவும் செய்யலாம், இல்லை நீங்கள் கந்தரப்பமாகவும் செய்யலாம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி தலை தட்டிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலேயே வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க, கால் டீஸ்பூன் கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டுருங்க. நான் வந்து மதியானம் வந்து ஊற விட்டுட்டேன், ஸோ ஈவினிங்க்கு கரெக்டாக இருக்குமே அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அரிசி ஊறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் வந்து நான் இப்போ வடிகட்டி தான் எடுத்திருக்கேன். அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இது கூட ஒரு 3 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 முடிக்கும் கம்மியாக வந்து துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரால் வந்து 1 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெள்ளத்தையும் இது கூடயே சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் ஸ்டார்டிங்கில் வந்து தண்ணி சேர்க்க வேணாம்னு சொன்னேன். இப்போ வந்து மாவு எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ தண்ணி கொஞ்சமாக வேணால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் 1/1 வந்து இந்த மாதிரி பொறிச்சிடுங்க. இல்லைன்னா நீங்கள் மொத்தமாக ஒரு 3-4 அந்த மாதிரி நீங்கள் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே எழும்பி வரும். ஸோ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் கரிஞ்ச மாதிரி ஆகிடும், உள்ளே வந்து மாவாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மேலே எழும்பி வந்து அதுவே வந்து டர்ன் ஆகிற ஸ்டேஜுக்கு வரும். அப்போ வந்து நீங்கள் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்ததுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கந்தரப்பம் தயார். இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பசிப்பருப்பு கடலைப்பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த அரோமா பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைனா இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை மாதிரி நீங்கள் வந்து குழிப்பணியார கல்லில் வந்து இந்த மாதிரி நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி வந்து நீங்கள் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸில் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தி நெக்ஸ்ட், பை ஃப்ரம் உங்கள் நந்தூப்பட்டன். சி யூ, பை, டேக் கேர்.